அனைவருக்கும் காலை வணக்கம். வணக்கம் ஐயா. கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி வரலாற்று துறை மாணவர்கள் வணக்கம் எல்லாம் சொல்லக்கூடாது, அமைதி காக்க வேண்டும். தொடங்குறோம், கருத்தரங்கு தொடங்க உள்ளது. யாருமே வணக்கம் என சொல்லக்கூடாது. நடைபெறுகின்ற இணையவழி கருத்தரங்கில் ஐந்தாவது நாளாக இன்று பேராசிரியர் வைத்தீஸ்வரன் ஐயா அவர்கள் சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார்கள். அவர்களை வரலாற்றுத்துறை சார்பாகவும் கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி சார்பாகவும் குறிப்பாக இங்கே வரலாற்றுத்துறை பேராசிரியர் சார்பாகவும் வரவேற்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரி திருவண்ணாமலை வரலாற்றுத்துறை மற்றும் தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கியூஸ் இணைந்து நடத்துகின்ற 10 நாள் இணையவழி கருத்தரங்கு திருவண்ணாமலை மாவட்ட கருப்பொருள் களஞ்சியம் தயாரிப்பிற்கான இந்த கருத்தரங்கிற்கு வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கும் எங்கள் துணைத் தலைவர் முனைவர் ஆர் ஹரிசாஸ் அவர்களே, இந்த கருத்தரங்கு சிறப்பாக நடைபெற முழு ஆதரவும் கொடுத்து செயல்பட்டு வரும் எங்கள் கல்லூரி முதல்வர் முனைவர் ஐயா கிருஷ்ணன் அவர்களே, மற்றும் எங்கள் துறையினுடைய இருபதாம் பேராசிரியர் பெருமக்களே, பிற துறை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களே, இந்த கருத்தரங்கிற்காக இணையவழி பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கும் சிஎல்பி துறையை சார்ந்த இளங்கோ அவர்களே, மற்றும் எங்கள் துறையை சார்ந்த டாக்டர் எம் சையத் அம்ஜத் அவர்களே, ஒவ்வொரு நாளும் சிறப்பான ஆய்வாளர்களை கொண்டு வந்து பல் துறைகளில் சிறப்பு பெற்ற வல்லுநர்களோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு ஆய்வறிக்கைகளை சமர்ப்பிக்க செய்கின்ற வரலாற்றுத்துறை பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் காலை நேர வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இந்த இணையவழி கருத்தரங்கில் இன்றைய தினத்தில் எங்கள் கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் தமிழ்துறை பேராசிரியர் ஐயா முனைவர் வைத்தீஸ்வரன் அவர்கள் இங்கே ஒரு மணி நேரம் சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார்கள். அவரை கல்லூரியின் சார்பாகவும் துறை தலைவர் சார்பாகவும் வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். உங்களுடைய கருத்தாழம் மிக்க சொற்பொழிவானது எங்கள் மாணவர்களை வளப்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை வரவேற்று இந்த இணையதள கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்று இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கலைக்கல்லூரியின் சார்பாக வரலாற்றுத்துறையில் 10 நாள் தொடர் நிகழ்வாக இந்த கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 5ஆம் நாள். இந்த 5வது நாளில் அடியேனுக்கு வாய்ப்பளித்த வரலாற்றுத்துறை தலைவருக்கும் வரலாற்றுத்துறைக்கு மட்டுமல்லாமல்
கல்லூரியிலே இருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் தமிழிலும் தமிழோடு தொடர்புடைய பிற துறைகளிலும் ஆழங்கால் பட்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த கருத்தரங்கிலே இணைந்து கொண்டிருக்கக்கூடிய வரலாற்று துறையின் பேராசிரியர்களுக்கும் செம்புகுளம் கல்லூரியின் முதல்வராக இருக்கக்கூடிய பேராசிரியர் நெடுஞ்செழி அண்ணையா அவர்களுக்கும் இந்த கல்லூரியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிற பிற துறை சார்ந்த பேராசிரியர்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை பணிவுடன் பதிவு செய்கிறேன். எனக்கு பிற்கால இலக்கியங்களில் திருவண்ணாமலை மாவட்டம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய சிறப்புகளை ஒரு மணி நேரத்திலே சொல்லுவது என்பது இயலாத ஒன்று. அது கடல் நீரை கையால் கரைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதை போன்ற ஒரு முயற்சி. அவ்வளவு எளிதிலே சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலே எத்தனையோ மாவட்டங்கள் இருந்தாலும் திருவண்ணாமலைக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. திருவண்ணாமலையை தவிர இந்த சிறப்பு பிற மாவட்டங்களுக்கு இல்லை என்று கூட நாம் உறுதியாக சொல்ல முடியும். திருவண்ணாமலையிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய இறைவனான அண்ணாமலையினுடைய பெயர் நகரத்திற்கு ஆகி, நகரத்தின் பெயர் ஒரு மாவட்டத்திற்கு ஆகி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது குறிப்பாக இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலே வேறு எதற்கும் இத்தகைய ஒரு சிறப்பு அமைந்திருக்காது. இறைவனினுடைய பெயர் தலத்திற்கு ஆகி, தலத்தின் பெயர் ஊருக்கு ஆகி, ஊரின் பெயர் மாவட்டத்திற்கு ஆகி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு திருவண்ணாமலையை தவிர பிற மாவட்டங்களுக்கு இல்லை. திருவண்ணாமலையை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால் சைவ அடிப்படையிலே சிவனுக்கு 64 மூர்த்தங்களை குறிப்பிடுவார்கள். அதிலே லிங்கோத்பவ மூர்த்தம்தான் முதன்மையானது, ஆதியானது. அதை போல உலகத்தின் ஆதி நகரமாக, உலகத்தில் தோன்றிய முதல் நகரமாக திருவண்ணாமலை அமைந்திருக்கிறது. எப்படி லிங்கோத்பவ மூர்த்தம் ஆதியாக அமைந்திருக்கிறதோ, அந்த மூர்த்தத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலையும் உலக நகரங்களிலே ஆதி நகரமாக அமைந்திருக்கிறது. இந்த திருவண்ணாமலை தொண்டை நாட்டின் மேற்கே தென்பெண்ணை ஆற்றிற்கு வடக்கிலும் பாலாற்றிற்கு தெற்கிலும் காணப்படக்கூடிய ஜவ்வாது மலைத்தொடரின் சிதறலாக தனித்து விளங்கிக் கொண்டிருக்கிறது. முற்காலத்திலே இந்த திருவண்ணாமலை அண்ணா நாடு என்று அழைக்கப்பட்டது. இந்த அண்ணா நாடு அக்காலத்தில் நடுநாடு என்றழைக்கப்பட்ட தொண்டை மண்டல பகுதியிலே அமைந்திருந்தது. அந்த அண்ணா நாடுதான் திருவண்ணாமலை மாவட்டமாக இன்றைக்கு அறியப்படுகிறது. இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் தொடக்கத்திலே இருந்ததை விட அளவிலே சுருங்கி போனாலும் கூட பெருமையிலே நாள்தோறும் வளர்ந்து வளர்ந்து உலகமெங்கிலும் பரவக்கூடிய பெருமையை பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் அண்ணாமலையார். இந்த அண்ணாமலை என்னும் இத்தலத்திற்கு அருணகிரி, அருணைமலை, அருணாசலம்,
சோனகிரி, சோனாசலம் என்னும் திருப்பெயர்கள் எல்லாம் இந்த நகரத்திற்கு உண்டு. பெரும்பாலும் வரலாற்றை கட்டமைப்பதற்கு கோட்டைகள் காரணமாக இருந்திருக்கின்றன. அதனை அடுத்ததாக கோவில்கள் காரணங்களாக அமைந்திருக்கின்றன. மன்னர்கள் கட்டிய கோட்டைகள் கற்குவியல்களாக மாறியிருக்கின்றன. ஆனால் கற்களை வைத்து அமைக்கப்பட்ட கற்றளிகள் எல்லாம் இன்றைக்கு வரலாற்றை பெருமையோடு பேசக்கூடிய அளவிற்கு அழியாமல் இருந்திருக்கிறது. அதற்கு காரணம் இன்றைக்கு அண்ணாமலையார். திருவண்ணாமலையினுடைய பெருமை பெரும் சிறப்போடு விளங்குவதற்கு காரணம் அண்ணாமலையார். அந்த அண்ணாமலையாரை பற்றி, திருவண்ணாமலையை பற்றி சங்ககாலம் தொட்டு அண்மை காலம் வரையிலே பல்வேறு இலக்கிய வடிவங்கள் தோன்றியிருக்கின்றன. அந்த இலக்கிய வடிவங்களில் அண்ணாமலையாரினுடைய பெருமையும் மகிமையும் பேசப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் வரலாற்றை கட்டமைப்பதற்குரிய அடிப்படை சான்றுகளும் நம்முடைய இலக்கியங்களிலே காணப்படுகின்றன. குறிப்பாக சங்க இலக்கிய பாடல்கள், பக்தி இலக்கியத்தினுடைய மணிமுடியாக திகழும் பன்னிரு திருமுறைகள், இடைக்காலத்திலே பிற்காலத்திலே தோன்றிய சிற்றிலக்கியங்கள், புராண இலக்கியங்கள், தனிப்பாடல்கள் என பல்வேறு வகையிலே திருவண்ணாமலையினுடைய பெருமையை நம்முடைய இலக்கியங்கள் பதிவு செய்து வைத்திருக்கின்றன. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே பார்த்தால் எத்தனையோ ஊர்கள் குடியிருக்க ஏற்றவையாக இல்லை. ஆனால் திருவண்ணாமலை கோவில் நகரமாக மட்டுமல்ல, இந்த நகரமே ஒரு கோயிலாக கருதப்படக்கூடிய அளவிற்கு அண்ணாமலையார் எங்கும் நிறைந்திருக்கிறார். மலை உருவாக இந்த அண்ணாமலையார் ஏதோ திருவண்ணாமலைக்கு மாத்திரம் சொந்தக்காரர் அல்ல, அகில உலகமே இன்றைக்கு அண்ணாமலையாரை அடிபணிந்து கொண்டிருக்கிறது. இந்த அண்ணாமலையாரையும் இந்த அண்ணாமலையையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் புவியியல் அறிஞர்கள் எல்லாம் ஆய்ந்து பார்த்திருக்கிறார்கள். பல அரிய உண்மைகளை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். அண்ணாமலையின் மேற்பகுதி 250 கோடி ஆண்டுகள் பழமையானது என்றும், அதன் அருகிலே இருக்கக்கூடிய செஞ்சிமலை 250 கோடி பழமை வாய்ந்தது என்றும் அதை சொல்லியிருக்கிறார்கள். அண்ணாமலையினுடைய உட்பகுதி 350 ஆண்டுகள் பழமையானது என்றும், அடிப்பகுதி மேற்பகுதியிலே இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் அளவு நீண்டு அமைந்திருக்கிறது என்று புவியியல் அறிஞர்கள் அண்ணாமலையை ஆய்ந்து சொல்லியிருக்கிறார்கள். அண்ணாமலை பூமியிலே இருந்து 200 கிலோமீட்டர் தூரம் நீண்டு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். பார்ப்பதற்கு நிலைமட்டத்திலே இருந்து 668 அடி உயரமாக தோன்றினாலும் கூட, கடல் மட்டத்திற்கு கீழே 200 கிலோமீட்டர் வரை இந்த அண்ணாமலை வியாபித்திருக்கிறது. இதனுடைய வயதை ஆராய்ந்தவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், 360 கோடி ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த மலை தோன்றியிருக்கும் என்று சொல்லுகிறார்கள். உலகத்திலே பல பாகங்கள் நில அதிர்வுகளாலும் பூகம்பங்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தென்னிந்தியா, அதிலும் குறிப்பாக திருவண்ணாமலை மற்றும் அதனை சார்ந்துள்ள பகுதிகள் எந்த ஒரு பூகம்பத்தாலோ நில அதிர்வுகளாலோ பாதிக்கப்படவில்லை. பூகம்ப அதிர்வுகள் பெரும்பாலும் பூமியினுடைய மேற்பகுதியிலே ஏற்படும். ஆனால் அண்ணாமலை பகுதியை பூகம்பம் தாக்காமல் இருப்பதற்கு காரணம், அது பூமிக்கு கீழே ஏறத்தாழ 200 கிலோமீட்டர் உள்ளே சென்று ஆழமாக அடிமுடி காணா அண்ணாமலையாக அமைந்திருக்கிறது. உலகத்திலே பிற ஆறுகளும் மலைகளும் இயற்கையின் பல மாற்றங்களும் மனிதனும் தோன்றுவதற்கு முன்பே அண்ணாமலை தோன்றியிருக்கிறது என்று அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் நிரூபித்திருக்கிறார்கள்.
உலகிலே உள்ள பழமையான புகழ் மிகுந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர், ஆண்டிஸ் மலைத்தொடர், இமயமலைத்தொடர் போன்ற பெரிய மலைகளோடு அண்ணாமலையை ஒப்பிட்டால் அண்ணாமலையே மிக பழமையானது என்று அறிவியல் அறிஞர்களினுடைய ஆதாரபூர்வமான கருத்து. எவரஸ்ட் சிகரம், கைலயங்கிரி உள்ளடக்கிய மலைத்தொடர்கள் படிப்படியாக 4 நிலைகளிலே உருவானவை என்று அறிவியல் அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அண்ணாமலையோ ஒரே சமயத்தில் ஒரே நிலையில் உருவாகியதாக ஆய்வு முடிவுகள் எல்லாம் தெரிவிக்கின்றன. இந்த அடிப்படையில், இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அண்ணாமலை தனித்தன்மை பெற்று மிக பழமையான இயற்கை மற்றும் வழிபாட்டு திருத்தலமாக விளங்குவதை நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு பதிவு செய்து காட்டியிருக்கின்றன. குறிப்பாக திருவண்ணாமலையினுடைய பெருமையை எடுத்துரைக்கக்கூடிய வகையிலே பிற்காலத்திலே 60-க்கும் மேற்பட்ட பணுவல்கள் தோன்றியிருக்கின்றன. 60-க்கும் மேற்பட்ட பணுவல்கள், ஆனால் அவற்றிலே பெரும்பான்மையானவை வழக்கத்திலே இல்லாமல் இருக்கிறது. இந்த கருத்தரங்கத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய வரலாற்று துறையினர் திருவண்ணாமலையின் பெருமைகளை பேசக்கூடிய, வரலாற்றிற்கு அடிப்படை ஆதாரங்களை வழங்கக்கூடிய இந்த பணுவல்களை எல்லாம் தேடி பிடித்து மறுபதிப்பு பெறாமலேயே இருக்கக்கூடியவற்றையெல்லாம் மீண்டும் அச்சிற்கு கொண்டு வர வேண்டிய அரிய பணியை செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அண்ணாமலையை பற்றி புராண இலக்கியங்கள் மிக அதிகமாக தோன்றியிருக்கின்றன. பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே உள்ள கோவில்களினுடைய வரலாறுகளை தலபுராணங்கள் என்று சொல்லக்கூடியவை எடுத்துரைக்கின்றன. அந்த வகையிலே திருவண்ணாமலையின் திருத்தல பெருமையை எடுத்துரைக்கக்கூடிய வகையில் புராண திருமலைநாதர் என்னும் புலவர் அருணகிரி புராணம் என்கின்ற ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார், எழுதியிருக்கிறார். மறைஞான சம்பந்தர் என்கிற புலவர் அருணகிரி புராணத்தை இயற்றியிருக்கிறார். சைவ எல்லப்ப நாவலர் அருணாச்சல புராணம் என்னும் நூலை இயற்றியிருக்கிறார். இதிலே புராண திருமலைநாதரனுடைய நூல் இன்று கிடைக்கவில்லை. எஞ்சி இருக்கக்கூடியதிலே காலத்தால் முந்தியது அருணகிரி புராணம். ஆனாலும் கூட சைவ எல்லப்ப நாவலர் எழுதிய அருணாசல புராணமே பெரும்பகுதி மக்களாலும் இன்றைக்கு பெரிதும் போற்றப்படுகிறது. இந்த அருணாச்சல புராணமானது 649 செந்தமிழ் பாக்களால் ஆன ஒரு புராணம். 13 சருக்கங்கள் இந்த புராணத்திலே இடம்பெறுகின்றன. இந்த 13 சருக்கத்திலே 3 மன்னர்களை பற்றிய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அருணாச்சல புராணத்தினுடைய முதல் சருக்கம் திருநகர சருக்கம், அடுத்ததாக திருமலை சருக்கம், மலைமகள் திரு அவதார சருக்கம், அம்பிகை திருக்கண் புதைத்த சருக்கம், இறைவி இடைப்பாகம் பெற்ற சருக்கம், வஜ்ராங்கத பாண்டியன் சருக்கம், வள்ளாள மகாராசன் சருக்கம், தீர்த்த சருக்கம், திருமலை வளம்புரி சருக்கம், ஆதித்த சருக்கம், பிரதத்தராசம் சருக்கம், பாவம் தீர்த்த சருக்கம், புலகாதிப சருக்கம் என 13 சருக்கங்கள். இந்த 13 சருக்கங்களிலே 3 மன்னர்களை பற்றிய வரலாறுகள் மிக விரிவாக அருணாசல புராணமானது பதிவு செய்து வைத்திருக்கிறது. இதை தவிர பிற்காலத்திலே தோன்றிய சிற்றிலக்கியங்கள், அந்த சிற்றிலக்கியங்களிலே நம்முடைய திருவண்ணாமலை பற்றிய குறிப்புகள் ஏராளமாக காணப்படுகின்றன. வரலாற்று குறிப்புகள் ஏராளமாக காணப்படுகின்றன. திருவண்ணாமலையை பற்றி சதக நூல்கள் 4, அந்தாதி நூல்கள் 4, பதிக இலக்கிய நூல்கள் 10, மாலை இலக்கிய நூல்கள் 5, வண்ண இலக்கிய நூல்கள் 2, கலம்பக இலக்கிய நூல் 1, பிள்ளைத்தமிழ் இலக்கிய நூல் 1
என்று சிற்றிலக்கிய வகைகளிலே திருவண்ணாமலையினுடைய வரலாற்றையும் பெருமையையும் பேசக்கூடிய தமிழ் பணுவல்கள் எழுந்திருக்கின்றன. இதை தவிர அஷ்டகம், கோவை, பஞ்சரத்தனம் உள்ளிட்ட நூல்களும் அருணகிரிநாதர், குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர், சிவப்பிரகாசர் போன்ற அருளாளர்கள் பாடிய பிற இலக்கிய வகை நூல்களும் உருவாகி இருக்கின்றன. திருவண்ணாமலையினுடைய வரலாற்றை பதிவு செய்ததிலே அண்ணாமலை சதகம் என்கின்ற ஒரு நூல் மிக இன்றியமையாத ஒரு நூல். அது வரலாற்றிலே பல கேள்விகளை எழுப்பக்கூடிய, வரலாற்றை மறு மீட்டுருவாக்கம் செய்யப்படக்கூடிய வகையிலே சில வரலாற்று குறிப்புகள் அந்த அண்ணாமலையார் சதகம் என்கின்ற நூலிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த நூலை மாம்பாக்கம் உபாத்தியாயர் சிற்றம்பல நாவலர் என்னும் புலவர் பாடியிருக்கிறார். இந்த நூலில் 103 பாடல்கள் ஆசிரிய விருத்தத்தினால் அமைந்திருக்கின்றன. இந்த நூலிற்கு வசந்தராயர் சதகம் என்னும் வேறு பெயரும் உண்டு. வசந்தராயர் என்பவர் யார் என்ற வினாவிற்கு, அவர் 300 ஆண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலை கோயில் அறங்காவலராக விளங்கியவர், விளங்கிய பெருந்தகையாளர் என்கின்ற ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. சில நேரங்களிலே மாறுபட்ட கருத்தும் குறிப்பும் கிடைக்கின்றன. சிங்கபுரி என்று அழைக்கப்பட்ட வேட்டவளம் பகுதியை ஆட்சி செய்த சிற்றரசர் தான் வசந்தராயர் என்றும், அவருடைய திருப்பெயரால் அவரை ஆதரித்த அந்த புலவருக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக, மன்னருக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாக இந்த புலவர் இந்த நூலை படைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நூலில் பக்கத்து ஊராக இருக்கக்கூடிய 35 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் என்னும் பகுதியை ஆட்சி செய்த நரசிங்க முனையன் என்கின்ற மன்னனை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன. திருமுனைப்பாடி நாடாம் திருக்கோவலூர் நல்ல சிங்காதன தெய்வீக ராசன் நரசிங்க முனையர் வாழ்க என்று இந்த நூலிலே இந்த ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். திருமுனைப்பாடி நாடு என்பது கிழக்கே கடற்கரையையும் சிறப்புடைய மலர்ச்சோலைகளை உடைய அறத்துறை, திட்டக்குடி, வெள்ளாறு ஆகியன தென் திசையிலும், மேற்கு திசையில் கொல்லிமலையினையும், வட திசையில் தெளிந்த நீர் பெருக்கெடுத்தோடும் தென்பெண்ணை என்னும் ஆற்றையையும் எல்லையாக குறிப்பிட்டிருக்கிறது. திருக்கோவிலூர்ல தலைநகராக கொண்டு திருமுனைப்பாடி நாட்டை திரு நரசிங்க முனையர் என்பவர் ஆட்சி செய்திருக்கிறார். இந்த மன்னனோடு மூவேந்தர்களும் தனித்தனியே போர் புரிந்து தோற்று தமது முடிகளை எல்லாம் நரசிங்க முனையருக்கு சூட்டியதான ஒரு செய்தியை இந்த நூலானது பதிவு செய்திருக்கிறது. இந்த நூலாசிரியர் பதிவு செய்திருக்கிறார் ஒரு பாடலிலே, மன்னனோர் மூவரும் மல்யுத்தம் ஏற்று மல்லாடலுக்கு இழைத்து மற்போர் புரிந்திடருக்கு இவன் ஒருவன் நரசிங்க மாவீரன் என வியந்து தென்னனும் சோழனும் சேரனும் தந்தமுடி செல்லமுடி என்று சூட்ட. மொத்தம் 4 முடிகள் இந்த மன்னனுக்கு உண்டு. அவன் இயல்பாக சூடிய முடி, அதற்கடுத்ததாக தோற்ற மூவேந்தர்களும் அளித்த முடி, அந்த முடியை கொண்டு தெய்வீக ராசரான அந்த மன்னன் ஆட்சி செய்திருக்கிறான். அவனுடைய மரபில் வந்தவர்தான் வசந்தராயர் என்கின்ற குறிப்பினை அண்ணாமலையார் சதகம் என்கின்ற நூலானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, இந்த நூல் வெறும் வரலாற்று சிறப்பு உடையதாக மட்டுமல்லாமல் வாழ்வியல் முறைகளையும் வகுத்து தரக்கூடிய அளவிற்கு மிகச் சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூல். எப்படி விபூதி அணிவது, எப்படி உருத்ராகம் அணிவது, உருவம் மனிதனுடைய உருவம் எப்படி இருந்தால் அந்த மனிதனுக்கு எத்தனை ஆயுள் என்றெல்லாம் கூட பல குறிப்புகள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய நெற்றியிலே சிலருக்கு கோடுகள் இருக்கும், அதில் 5 கோடுகள் இருந்தால் நீண்ட ஆயுள், 80 வயதிற்கு மேலே அவர்கள் உயிரோடு இருப்பார்கள்.
மூன்று கோடுகள் இருந்தால் 60 ஆண்டுகளுக்கு மேலாக உயிரோடு இருப்பார்கள். அந்த கோடுகளை வைத்தே மனிதனுடைய ஆயுளை வெளிப்படுத்தக்கூடிய குறிப்புகள் கூட இதிலே இருக்கிறது. பல அரிய செய்திகள் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பாரி மன்னனை பற்றிய குறிப்புகளும் இதிலே இடம்பெற்றிருக்கிறது. பாரியை பொறுத்தவரையிலே பரம்பு மலையை ஆட்சி செய்தவன் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த பரம்பு மலை இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்திலே பிரான்மலை என்று சொல்லுவதாக சொல்லுவார்கள். இவையெல்லாம் நம்முடைய சங்க இலக்கிய பாடல்களிலே குறிப்புகளாக நமக்கு காணப்படுகின்றன. பாரியினுடைய மகள் அங்கவை சங்கவை என்றெல்லாம் குறிப்புகள் நமக்கு சங்க இலக்கியத்திலே இருக்கிறது. இந்த அண்ணாமலையார் சதகத்திலும் பாரி மகளிரை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்று இருக்கின்றன. இந்த பாரி மகளிருடைய தந்தையின் பெயர் நம் வள்ளல் பாரி என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த பாரியினுடைய பெயரை பாரிசாலன் என்று இந்த நூலானது பதிவு செய்திருக்கிறது. பாரிசாலன் அவன் ஆட்சி செய்த பகுதி சிங்களம் என்கின்ற பெயர் இருந்திருக்கிறது. சிங்களம் என்று பெயரிலே அவன் ஆட்சி அந்த பகுதியை ஆட்சி செய்திருக்கிறான். அந்த பகுதியினுடைய பெயர் சிங்களம் என்று சொல்லப்படுகிறது. இதை இந்த அண்ணாமலையார் சதகத்தினுடைய ஒரு பாடல் குறிப்பிடுகிறது. சிங்களம் என்னும் தேயம் முழுதாளும் மன்னன் சிறந்த பெயர் பாரிசாலன் செய்தவ பயனால் பிறந்த நற்குணமான சிறுமி அங்கவை சங்கவை மங்கையர்கள் இருவரை வளர்த்தெடுத்து ஔவையார் மாமுக கணபதி கையான் மனவோலை எழுதி மும் மன்னரை கோவலூர் வரவழைத்து அருகிடற்கு தங்கி பணந்துண்ட மரமாகியே பழம் தர நதி பெண்ணை நெய்ப்பால் தான் வரப்பாடிய பெண்களை தெய்வீக தலைவன் மனம் புரியவே அங்கு உதவும் ஔவை என்று பாடியிருக்கிறார். ஒரு பாடல்ல பாரி மகளிரை திருமணம் செய்து கொடுத்தவர் கபிலர், ஒரு அந்தனருக்கு திருமணம் செய்து கொடுத்தார் என்றெல்லாம் நமக்கு சங்க இலக்கிய பதிவுகளில் குறிப்புகள் காணப்படுகிறது. ஆனால் பாரி மகளிருக்கு திருமணம் செய்து கொடுத்தது ஔவையார். அந்த ஔவையார் பாரி மகளினுடைய திருமணத்திற்கு மூவேந்தர்களை அழைத்திருக்கிறார். அந்த மூவேந்தர்களுக்கும் தனித்தனியாக அழைப்போலையையும் அவர் அனுப்பியிருப்பதாக தனிப்பாடல்களிலே குறிப்புகள் காணப்படுகின்றன. இந்த திருமணம் குறித்து ஔவையார் பாடியதாக தனிப்பாடல்கள் பல காணப்படுகின்றன. அதிலே சேரலர்கோன் சேரன் செழும்பூங் திருக்கோவல் ஊறவும் தான் வருக உட்காதே பாரி மகள் அங்கவையை கொள்ள அரசன் மனமிசைந்தான் சங்கவையையும் கூடத்தான் என்ற தனிப்பாடல் தெரிவிக்கிறது. அங்கவை சங்கவை திருமணத்திற்கு சேரனுக்கு அழைப்போலை ஔவையார் அனுப்பியிருக்கிறார். அடுத்ததாக புகார் பகுதியை ஆட்சி செய்த சோழ மன்னனுக்கு அழைப்போலை அனுப்பியிருக்கிறார். பாண்டியனுக்கு சீர்கொண்டு வரும்படி அழைப்போலை பாடியிருக்கிறார். திருமணத்திற்கு மூவேந்தர்களும் ஔவையினுடைய அழைப்பை தட்டாமல் ஏற்று வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஔவையார் நிறைமொழி மாந்தர் அல்லவா, ஆகையினாலே அவருடைய வாக்கை தட்ட முடியவில்லை. சேர சோழ பாண்டியர்கள் அத்தனை பேரும் திருமணத்திற்கு வந்தார்கள். வந்தவர்களிலே சேர மன்னன் பணம்பழம் கேட்கிறான். அந்த காலம் பணம்பழம் பழுக்கக்கூடிய காலம் இல்லை, விளையக்கூடிய காலம் இல்லை. ஆனாலும் ஔவையார் பாடல் பாடினார். பாடியதும் பனைமரத்திலே இருந்து காய்கள் காய்த்தன, பழங்கள் பழுத்தன, மூன்று பணந்துண்டங்கள் கிடைத்தன. அவற்றை ஔவையார் அந்த மன்னர்களுக்கு கொடுத்ததாக ஒரு பழம் பாடல் தெரிவிக்கிறது. திங்கள் குடையுடை சேரனும் சோழனும் பாண்டியனும் மங்கை கருகிட வந்து நின்றார் மணப்பந்தலிலே சங்கொக்க வெண்குருந்தீன்று பச்சோலை சலசலத்து நுங்கு கண் முற்றி அடிக்கண் கருத்து நுனி சிவந்து பங்கு மூன்று பழம் தர வேண்டும் பணந்துண்டமே என்று ஔவையார் பாடியதுமே பணம்பழமானது விளைந்தது. அதை ஔவையார் மன்னர்களுக்கு கொடுத்ததாக அந்த செய்திகள் இருக்கிறது. இந்த திருமணத்தின் போது அந்த திருக்கோவலூர் பகுதியில பணமழை புரிந்ததாக ஒரு செய்தியும் இருக்கிறது. கருணையால் இந்த கடல் உலகம் காக்கும் வருணனை மாமலையன் கோவல் பெருமணத்தில் நன்மாறி தான் கொண்ட நன்னீர் தங்கமாக பொழிந்தது என்றெல்லாம் பாடல்கள் இருக்கின்றன. இவை எல்லாம் மரபு வழி செய்தியினுடைய அடிப்படையிலே பாடப்பட்ட பாடல்கள்.
இப்படி இந்த அண்ணாமலையார் சதகமானது 100 பாடல்களாக இருந்தாலும் இதில் மெய்ப்பொருள் நாயனாரை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. பாரியினுடைய குறிப்புகள், பாரி மகளிரான அங்கவை சங்கவையினுடைய குறிப்புகள், நரசிங்க முனையரை பற்றிய குறிப்புகள், குலசேகர நாயனாரை பற்றிய குறிப்புகள், வல்லாள மகாராசனை பற்றிய குறிப்புகள் கூட இந்த அண்ணாமலையார் சதகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. திருவண்ணாமலை நகரத்தை பற்றிய குறிப்புகளும் இதிலே இருக்கிறது. திருவண்ணாமலை நகரத்திலே மொத்தம் 360 தீர்த்தங்கள் இந்த மலைவளை பாதையிலே இருந்ததாக ஒரு குறிப்பு இந்த பாடலிலே இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 360 தீர்த்தங்கள் எண்ணி பார்த்தால் இன்றைக்கு கிடைக்கவில்லை. இன்னும் கேட்டால் 365 தீர்த்தங்கள் இருந்ததாக வேறு ஒரு பாடல் சொல்லுகிறது. ஒரு நாளைக்கு ஒரு தீர்த்தத்திலே குளித்து விட்டு அங்கு தங்கிவிட்டு கிரிவலம் வருவதற்குரிய வழக்கம் எல்லாம் இருந்திருப்பதாக இந்த அண்ணாமலையார் சதகமானது நமக்கு தகவல்களை எல்லாம் பதிவு செய்து இருக்கிறது. இந்த அண்ணாமலையை பொறுத்த வரையிலே இந்த நகரமானது இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு நகரமாக இருந்திருக்கிறது. இயற்கை என்றால் பெரும்பாலும் நம்முடைய பாடல்கள் தமிழர்கள் இயற்கையையும் இறைமையையும் தனித்து பார்த்ததில்லை, இயற்கை வேறு இறைவன் வேறு என்று அவர்கள் பகுத்து பார்த்ததில்லை. இயற்கையே இறைவன் என்கின்ற நிலையிலேதான் இந்த திருவண்ணாமலையை இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றன. இந்த திருவண்ணாமலை நகரத்திற்கு கௌரி நகர் என்ற ஒரு பெயர் உண்டு, தேசு நகர் என்று ஒரு பெயர் உண்டு, ஞான நகர் என்று பெயர் உண்டு. திருவண்ணாமலை ஒரு ஞான நகரம். ஞான நகரம் என்று சொல்லும் போது உலகத்திலே 7 நகரங்களை குறிப்பிடுவார்கள். அயோத்தி, மதுரை, மாயாபுரி, காசி, காஞ்சி, அவந்தி, துவாரகை என்று 7 நகரங்களை ஞான நகரங்கள் என்று கூறுவார்கள். அந்த 7 நகரங்களை ஒரு துலாக்கோலிலே வைத்து திருவண்ணாமலையை மற்றொரு பக்கத்திலே வைத்தால் திருவண்ணாமலையினுடைய பெருமை எப்பொழுதும் அந்த 7 நகரங்களை விட அதிகமாக இருக்கும் என்று அருணாச்சல புராணமானது குறிப்பிடுகிறது. இது அறிவு நகரமாக விளங்கி இருக்கிறது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையிலே ஒரு காலகட்டத்திலே கல்வி என்று சொன்னால் ஒரு 18வது நூற்றாண்டு காலகட்டத்திலே எல்லாம் அருணாசல புராணத்தை தான் திண்ணைப்பள்ளி கூடங்களிலே பாடமாக போதித்திருக்கிறார்கள். அருணாசல புராணம் திருவண்ணாமலையை ஞான நகரம் என்று குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்ல, அல்லிசூழ் அருணை என்று இந்த திருவண்ணாமலையை அருணாச்சல புராணம் பதிவு செய்திருக்கிறது. நீர்நிலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இந்த நகரம் விளங்கி இருக்கிறது. அழியாத வளநகர் என்று இந்த நகரை சொல்லுகிறார்கள். இந்த நகரத்திலே மற்றும் ஒரு சிறப்பு என்ன சொன்னால், வாதம் மிகு காலம் முதல் ஊழியலை 7 புயல் வாதை புரியாத நகரம் சீதம் முதல் ஆன பிணி தீமையிடையூறு பசி சேர அரிதான நகரம் என்று திருவண்ணாமலையை பதிவு செய்து வைத்திருக்கிறது அருணாச்சல புராணம். ஊழிக் காலத்திலே எவ்வளவு பெரு வெள்ளம் மழை பெய்தாலும் கடும் புயல் அடித்தாலும் இந்த நகரமானது அழியாத ஒரு நகரம், என்றும் அழியாத ஒரு நகரமாக இந்த திருவண்ணாமலை விளங்கி கொண்டிருக்கிறது, விளங்கும் என்று இது புலவனினுடைய வாக்கு, அது பொய்ப்பது இல்லை. அது மட்டுமல்ல, இந்த நகரத்திலே பிணி தீமை இவற்றால் இடையூறுகள் ஏற்படாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு ஏற்ற வகையிலே இது திருவண்ணாமலையை மருந்து மலை என்றும் சொல்லுகிறார்கள். திருவண்ணாமலையை கிரிவலம் வந்தால் பௌர்ணமி நேரத்திலே அங்கு மலைகளிலே இருக்கக்கூடிய மூலிகைகளினுடைய அந்த காற்று நாம் சுவாசிக்கும் பொழுது பல்வேறு வகைப்பட்ட வியாதிகள் எல்லாம் தீரும் என்கின்ற நம்பிக்கையும் கூட இந்த இடத்திலே நாம் பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இது சீதம் முதல் ஆனபிணி தீமை இடையூறு பசி சேர அரிதான நகரம். இந்த நகரத்திலே பசி என்கின்ற ஒன்று இருக்கவே இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பார்த்தால் திருவண்ணாமலை அன்னதானத்திலே சிறப்புற்ற ஒரு நகரமாக இருக்கிறது. எல்லாவருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. திருவண்ணாமலையில்தான் காவிகள் தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம். காவிகள் என்றால் நான் காவி உடையணிந்த அந்த துறவிகளை
இறைவனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பிற நினைப்பு ஏதுமற்ற அந்த ஞானிகளை சொல்லுகிறேன். காவி நிறைந்த நகரமாக திருவண்ணாமலை நிறைந்திருக்கிறது. பஞ்சபூத தலங்கள்ல மிக சிறப்புடையதாக முதலிலே தோன்றியதாக கருதப்படுவது திருவண்ணாமலை. நெருப்பிலே இருந்தால் நீரே தோன்றியதாக எல்லாம் கூட அறிவியல் மெய்ப்பித்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே பார்த்தால் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல 64 சிவமூர்த்தங்களிலே லிங்கோத்பவம் தான் ஆதியானது. அதை போல பஞ்சபூத தலங்களிலே ஆதியான தலம் எது என்று சொன்னால் திருவண்ணாமலை தான், நெருப்பு தலம் தான். ஆகையினால் தான் அது நடுநாயகமாக இருக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்றுதான் அதை வரிசைப்படுத்துவார்கள். பஞ்சபூதத்துல நடுநாயகமாக இருக்கக்கூடியது நெருப்பு. இதுதான் மிக சிறப்பு. பஞ்சபூத தலங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு ஒரு சிறப்பை சொல்லுவார்கள். தில்லையை காண, காசியிலே இறக்க, சிறக்கும் ஆரூர்தனில் பிறக்க, எல்லையில் பெருமை அருணையை நினைக்க எய்தலாம் முக்தி என்று சொல்லுவார்கள். சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, திருவாரூரிலே பிறந்தால் முக்தி, காசியிலே இறந்தால் முக்தி, ஆனால் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என்று சொல்லுவார்கள். ஒருவன் பிறப்பது என்பது அவனிடத்திலே இல்லை, இறப்பதும் அவனிடத்திலே இல்லை. ஆகையினாலே தில்லையிலே பிறப்பதும் காசியில் பிறப்பதும் நம் கையில் இல்லை. தரிசனம் பண்ணுவது அவரவருடைய முயற்சியினாலே நிகழ்வது. தில்லையை தரிசிக்கலாம், ஆனால் எத்தனை பேரால் முயற்சி செய்ய முடியும்? கை கால் இல்லாத, பார்வை இல்லாதவர்கள் அவங்களெல்லாம் போனால் போவதற்கு மிக சிரமம் அந்த காலத்திலே. ஆகையினால தரிசிப்பதற்கு கூட முடியாத ஒரு விஷயம் தில்லை. ஆனால் இருந்த இடத்திலேயே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு பெருமை உடையது. ஆகையினால்தான் இதை கருணை சேர் அருணை பூதலம் என்று சொல்லுவார்கள். கருணை, இங்கு இருக்கக்கூடிய இறைவன் மிக கருணையானவன். நெருப்பிலே இடப்பட்ட ஒரு பொருள் எப்படி தூய்மையாக மாறுகிறதோ அதை போல அண்ணாமலையிலே யாரெல்லாம் வந்து அடைக்கலம் புகுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே தூய்மை அடைவார்கள் என்கின்ற செய்தியை இந்த அருணாச்சல புராணமானது நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறது. இந்த மலையிலே பார்த்தால் புள்ளிமான்களும் புலிகளும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்திருக்கின்றன. மயிலும் பாம்பும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்திருக்கிறது. இது எல்லாம் இயற்கைக்கு முரணாக தோன்றலாம், ஆனால் இவையெல்லாம் ஒரு குறியீடுகள். இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு குணத்தவர்களாக இனத்தவர்களாக இருந்தாலும் கூட என்றும் இணைந்தே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலே பூசல் இல்லாத ஒரு நகரமாக இந்த நகரமானது இருந்திருக்கிறது என்பதனுடைய குறியீடுகள். புள்ளிமானும் புலியும் சேர்ந்திருந்ததும், பாம்பும் மயிலும் சேர்ந்து விளையாடியதும் இங்கு மக்களினுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறது. இந்த நகரத்திலே எப்பொழுதுமே ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு நகரம். இங்கு வேறுபாடு என்பதே இல்லை. ஆண்டவன் சன்னிதானத்தில் எப்படி வேறுபாடு இல்லையோ அதை போல இங்கு வாழக்கூடிய மக்களும் கூட வேறுபாடு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஞான தபோதனர்களை எல்லாம் வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை என்று சொல்லுவார்கள். யாரெல்லாம் ஞானியர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் உலகத்திலே எந்த மூலையிலே இருந்தாலும் அவர்கள் இந்த திருவண்ணாமலையை நாடி வந்து விடுவார்கள். அதற்கு உதாரணமாக மதுரை திருச்சுழியிலே பிறந்த ரமணரை சொல்லலாம், காஞ்சிப்பதியிலே பிறந்த சேஷாத்ரி மகரிஷியை சொல்லலாம், காசி பகுதியிலே பிறந்த யோகி ராம் சுரத்குமார் சுவாமிகளை சொல்லலாம், எங்கோ பிறந்தவர்கள். அருணாச்சலம் ஈர்த்திருக்கிறது இது காந்தமலை. ஞானியர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களை எல்லாம் அழைத்து தன்னிடத்திலே அடைக்கலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மலை. இந்த மலையினுடைய பெருமை மிகப்பெரியது. இதை வெறும் மலை என்று நாம் நினைத்து விடக்கூடாது. இந்த மலையை பற்றி அருணாச்சல புராணத்திலே ஒரு பதிவு இருக்கிறது. பெரும்பாலும் திசைகள் நான்கு இருப்பதை போல யுகங்கள் நான்கு என்றும் சொல்லுவார்கள். கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று அந்த யுகங்களை வரிசைப்படுத்துவார்கள்.
கிரேதா யுகத்திலே அதாவது முதல் யுகத்திலே இது நெருப்பு மலையாக இருந்திருக்கிறது. இரண்டாவது யுகமான திரேதா யுகத்திலே இது வைரமலையாக இருந்திருக்கிறது. துவாபர யுகத்திலே இது பொன்மலையாக விளங்கி இருக்கிறது. கலியுகத்திலே இன்றைக்கு சிலை வடிவத்திலே இருக்கிறது. சிலை என்றால் கல். இதை வெறும் கல் என்று நினைக்கக்கூடாது, இதை சிலை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆன்மீக அடிப்படையிலே இது கல்மலை அல்ல, இது சிலை மலை. சிவனே சிலை ரூபமாக இங்கே அமைந்திருக்கிறார். இதை ஒரு பாடல் பதிவு செய்திருக்கிறது. செங்கணல் முதல் உகம் திரேதை மாமணி பொங்கிய துவாபரம் பொலிந்த பொன்னிறம் தங்கிய கலியுகம் தன்னிலே சிலை அங்கமாம் அதன் பெயர் அருணை பூதரம் என்று அருணாச்சல புராணம் நமக்கு இந்த மலையினை பற்றி சொல்லுகிறது. இது கற்பனையாக நீங்கள் கருதக்கூடாது. பொன் மலையா வைரமலையாக இருந்திருக்குமா என்றெல்லாம் நாம் நினைத்து பார்க்கக்கூடாது. அறிவியல் பூர்வமாக ஒரு சான்றை இங்கே மெய்ப்பித்திருக்கிறார்கள். இந்த மலையிலே விழக்கூடிய விழுந்த அந்த நீரை எல்லாம் அருவி நீரை ஆய்வகங்களிலே கொடுத்து ஆய்வு செய்யும் பொழுது அதிலே பொன்னை கரைத்தால் அது எந்த விதமான வேதி மாற்றத்தோடு இருக்குமோ அத்தகைய வேதி மாற்றங்கள் பொன் கலந்த நீர்த்துளிகளாக அவை இருந்திருக்கின்றன என்பதை ஆய்வகங்களிலே அதை பதிவு செய்து முடிவினை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இது பொன்மலையாக இருந்திருக்க கூடும் என்று அறிவியலே நம்பக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. ஆகையினால இவையெல்லாம் ஏதோ புராண செய்திகள் வரலாற்று செய்திகள் என்று நாம் புறம் தள்ளிவிட முடியாது. இவையெல்லாம் உண்மை செய்திகள் என்று நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இலக்கியங்கள் என்பவை ஏதோ கற்பனையின் அடிப்படையிலே பிறந்தவையாக நாம் நினைத்து விடக்கூடாது. இலக்கியங்களிலே உண்மைகள் உண்டு. உண்மைகள் கற்பனையோடு சொல்லப்படுவது உண்டே தவிர உண்மை இல்லாமல் வெறும் கற்பனை மாத்திரம் இலக்கியமாக ஆகுவதற்கு வழி இல்லை. ஆகவே திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய அந்த இலக்கியங்களை எல்லாம் நாம் எடுத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மலை ஆதியிலே தோன்றிய மலை, நாகரிகத்திலே சிறந்த மலை, பாகுபாடு இல்லாத மலை, பஞ்சம் இல்லாத மலை, இங்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அத்தனை பேரையும் வளமாக மாற்றக்கூடிய மலை. இந்த மலையிலே அண்ணாமலையாரினுடைய கோயில் பெருமை மிகுந்ததாக இருக்கிறது. அந்த ஆலய கட்டுமான பணி கிபி 871 முதல் கிபி 1505 வரை நடைபெற்றிருக்கிறது. அதாவது சோழர் காலம் முதல் நாயக்கர் காலம் வரை கருவறை பல்லவர் காலத்திலே கட்டப்பட்டதாகவும் அந்த மண்டபங்கள் எல்லாம் சோழர் காலத்திலே இருந்து நாயக்கர் காலம் வரை புதுப்பிக்கப்பட்டதாகவுமான குறிப்புகள் இருக்கின்றன. இந்த கோயில் மதிலிலே இருக்கக்கூடிய முதலாம் ராஜேந்திரன், மூன்றாம் குலோத்துங்கன், மூன்றாம் ராஜராஜ கோப்பெருஞ்சிங்கன் ஆகியோரது சாசனங்கள் எல்லாம் இந்த மதில் சுவர்களிலே காணப்படுகின்றன. இங்குள்ள பரிகார மதில்கள் மூன்று பெயர்களால் அழைக்கப்படுகிறது. வீரக்கால் திருமதில், திருவேகம்பம் உடையான் திருமதில், வசந்தராயன் திருமதில். நான் ஏற்கனவே சொன்னதை போல அண்ணாமலையார் சதகத்திலே இடம்பெறக்கூடிய வசந்தராயன் என்பவன் இங்கு ஒரு மதிலை கட்டியிருக்கிறான். அவனுடைய பெயரால் வசந்தராயன் மதில் என்று அந்த மதில் சுவரானது அழைக்கப்படுகிறது. இந்த வசந்தராயரை பற்றிய ஒரு குறிப்பு மதுரை மீனாட்சி கோயிலிலும் காணப்படுகிறது. மதுரை மீனாட்சி கோயிலிலே வசந்தராயர் மண்டபம் என்கின்ற ஒரு மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்தையும் இந்த வசந்தராயன் கட்டியிருக்க கூடும் என்கின்ற செய்தியை அருணாச்சல அண்ணாமலையார் சதகமானது பதிவு செய்திருக்கிறது. ஏனென்றால் இந்த பாடலாசிரியர் பாடும்போது அந்த மதுரை மாநகரிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாதரின் அருள் பெற்ற வசந்தராயர் என்று ஒரு பாடல் வடியை சேர்த்திருக்கிறார். அப்போ இந்த சொக்கநாதர் கோயிலிலே வசந்த மண்டபம் கட்டிய வசந்தராயர் மண்டபம் கட்டிய அந்த அரசனும், இங்கு திருவண்ணாமலை கோயிலே இருக்கக்கூடிய வசந்தராய திருமதில் கட்டிய அந்த மன்னனும் ஒன்றாக இருக்கக்கூடும் என்கின்ற ஒப்பீடு நாம் ஆராய தகுந்ததாக இருக்கிறது. மூலவரினுடைய திருச்சுற்றின் மேற்கு புறமதில் ஆதித்ய சோழனால் அமைக்கப்பட்டது.
அவனுடைய மைந்தன் பராந்தக சோழனால் இந்த கிழக்கு சுவர் அமைக்கப்பட்டது. கருவறையினுடைய நுழையும் வாயிலுக்கு உத்தம சோழன் வாயில் என்று கூட இன்றைக்கு பெயர் உண்டு. நாம் கோயிலிலே கருவறைக்கு நுழைகிறோமே அந்த வாயிலுக்கு பெயர் உத்தம சோழன் வாயில் என்று சொல்லுவார்கள். பல மன்னர்கள் இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்திருக்கிறார்கள். நான் சொன்னது போல வல்லா இந்த புராணகத்திலே சொல்லப்பட்டிருப்பதை போல மூன்று மன்னர்களை பற்றிய குறிப்புகள் இருப்பதாக சொன்னேன். வஜ்ராங்கத மன்னன் வஜ்ராங்கத பாண்டியனுடைய வரலாறு, அந்த வஜ்ராங்கத பாண்டியனுடைய வரலாறு அனைவரும் அறிந்தது. ஆனாலும் சுருக்கமாக நான் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு 10 நிமிடங்களிலே சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வையையாறு பாய்ந்து வளமாக இருக்கக்கூடிய மதுரை மாநகரிலே வஜ்ராங்கதன் என்கின்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்தவன். அவன் திங்களின் குலச்செல்வன், அதாவது சந்திரகுலத்திலே உதித்த மன்னன். அவன் ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக குதிரை மீது ஏறி அமர்ந்து வடதிசை நோக்கி வந்தான். எதிர்ப்பட்ட புலியை கொன்றான், மான்களை வளைத்து பிடித்தான். இப்படி சென்று வேட்டையாடி கொண்டே சென்றவன் அவனுடைய கண்ணிலே ஒரு பூனை ஒன்று தென்படுகிறது. அந்த பூனை துரத்துகிறான், அந்த பூனையை இந்த அரசன் துரத்துகிறான். அரசனால் துரத்தப்பட்ட பூனை அதிவேகமாக ஓடுகிறது. அண்ணாமலையை வளமாக சுற்றி ஓடியது. இந்த வஜ்ராங்கத மன்னனும் விரைவாக குதிரையை செலுத்தினான். கடைசியிலே அந்த பூனையானது அண்ணாமலை அடிவாரத்திலே அவன் கண்முன்னே கீழே விழுந்து மடிந்தது. விழுந்த அந்த பூனையானது தன்னுடைய உடலை விட்டு விட்டு மனித உயிரை பெற்றது, மனித உருவத்திலே வெளிவந்தது. குதிரை மேல் இருந்த அரசன் இதை கண்டு எதிர்பாராமல் அவனும் கீழே விழுகிறான். குதிரையும் காலிடரை கீழே பூமியிலே விழுந்து மாண்டது. தன்னுடைய கேக்குதுங்களா ஐயா? கேக்குதா? சரி. குதிரையும் காலிடரை பூமியிலே விழுந்து மாண்டது. தன்னுடைய உடலை விட்டு சிறந்த உருவம் பெற்று ஒரு மலர் விமானத்திலே ஏறி வெளியோடு ஒளியோடு விளங்கியது. அந்த குதிரையானது ஒரு மனிதனாக, அந்த பூனையானது வேறொரு மனிதனாக, காந்திசாலி கலாதரன் என்று சொல்லக்கூடிய பெயருடையவர்களாக அவர்கள் உருவம் எடுக்கிறார்கள். அந்த காந்திசாலி கலாதரன் அந்த இருவரையும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொள்கிறார்கள். உச்சி போர்ந்து மகிழ்ச்சியிலே மூழ்கிறார்கள். அரசன், இது என்ன விந்தை, குதிரை வடிவத்திலே இருந்தவனும் பூனை வடிவத்திலே இருந்தவனும் இப்படி மனித உருவத்திலே இருக்கிறார்கள் என்று திகைத்து போக அப்பொழுது சொல்லுகிறார்கள், மன்னா உன் கலக்கத்தை விடுக, நாங்கள் வித்யாதர உலகை சார்ந்தவர்கள். இவன் பெயர் காந்திசாலி, என் பெயர் கலாதரன். நாங்கள் இருவரும் நண்பர்கள். ஒரு முறை விளையாட்டாக மகாமேருமலை சாரலை அடைந்தோம். அங்கு இருந்த துர்வாச முனிவர் ஆசிரமத்திலே இருந்த நந்தவனத்திற்கு சென்றோம். இந்த காந்திசாலி அங்கு இருக்கக்கூடிய புதர்களை எல்லாம் விதித்தான். நான் அங்குள்ள பூக்களை எல்லாம் பறித்தேன். அது கண்ட துர்வாச முனிவர் விழிகளிலே நெருப்பை கொட்டி சடையவிழ்ந்து விழ கோபித்தார், கடும் கோபம் கொண்டார். அந்த கோபத்தின் காரணமாக நாங்கள் சாபம் பெற்றோம். எப்பொழுது எங்கள் சாபம் தீரும் என்று நாங்கள் அவரிடத்திலே கேட்டபோது, அண்ணாமலையை வலம் வரும்போது உங்கள் சாபம் தீரும் என்று சொன்னார். அதன்படி இப்பொழுது எங்களுடைய சாபம் தீர்ந்தது என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக இது ஒரு புராண கதை போல இருந்தாலும் கூட இங்கு வஜ்ராங்கத பாண்டிய மன்னனினுடைய வரலாறு இந்த புராணத்திலே சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அந்த வஜ்ராங்கத பாண்டியனுடைய மகன் ரத்னாங்கத பாண்டியன் என்கின்ற பெயரும் இந்த அருணாச்சல புராணத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வஜ்ராங்கத பாண்டியனினுடைய மகன் பெயர் வீரசம்பு என்று வேறு ஒரு இலக்கியமானது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை பற்றிய இலக்கியத்திலே இந்த வஜ்ராங்கத பாண்டியனினுடைய மன்னனின் பெயர் வீரசம்பு என்கின்ற பதிவும் நமக்கு கிடைத்திருக்கிறது. வஜ்ராங்கதன் நீன்ற நிருபணாம் வீரசம்பு என்கின்ற ஒரு பாடல் அடி நமக்கு இதை மெய்ப்பிக்கிறது.
நமக்கு இந்த பகுதியெல்லாம் பாண்டியர்கள் ஆட்சி செய்திருப்பார்களா என்கிற ஒரு ஐயப்பாடு. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், மதுரையிலே இருந்து வேட்டைக்காக வடக்கு பக்கத்தில இருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொன்னோம். வஜ்ராங்கத பாண்டியனை பற்றி அவர்களினுடைய ஆட்சி இந்த பகுதியில இருந்திருக்கிறதா என்றெல்லாம் நாம் கேட்டால், நிச்சயமாக இருந்திருக்கிறது என்பதற்கான ஒரு வரலாற்று குறிப்பு இன்றும் நமக்கு கிடைக்கிறது. கிரிவல பாதையிலே அடி அண்ணாமலைக்கு அருகிலே சென்றால் அங்கு ஒரு தெருவின் பெயரே திருவிக்கிரம பாண்டியன் வீதி. இந்த கிரிவல பாதைக்கு முழுவதுக்குமான அந்த வீதியினுடைய பெயர் என்றால் அது திருவிக்கிரம பாண்டிய வீதி என்று பெயர். ஏனென்றால் இந்த திருவிக்கிரம பாண்டியன் இந்த பகுதியை ஆட்சி செய்த காரணத்தினால் இந்த வீதிக்கு பெயர் அவன் பெயரால் வைத்திருக்கிறார்கள். அதை போல வல்லாள மகாராசனை பற்றிய கதை நமக்கு எல்லாம் தெரியும். இது மாசி மாதம், வல்லாள மகாராசனுக்கு பிள்ளை இல்லாத கதை நமக்கு செவி வழியாக வாய்மொழியாக சொல்லப்பட்டு வந்ததுதான். அந்த வல்லாள மகாராசனை பற்றிய குறிப்பு காசி பகுதியை ஆண்ட பிரதத்தன் என்கின்ற மன்னனினுடைய வரலாறுகள் இவையெல்லாம் அருணாசல புராணத்திலே விரிவாக சொல்லப்படுகின்றன. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் ஒரு மணி நேரம் என்பதனால் அந்த வரலாறுகளை எல்லாம் விரித்து சொல்ல முடியாமைக்கு உளமாற நான் உங்களிடத்திலே என்னுடைய மன்னிப்பை கேட்டுக் கொள்கிறேன். திருவண்ணாமலை என்பது வெறும் ஆன்மீக நகரம் மட்டுமல்ல, வரலாற்றை கட்டமைக்கக்கூடிய அளவிற்கு பெருமை மிகுந்த ஒரு நகரம். நான் தொடக்கத்திலேயே சொன்னதை போல உலகத்திலேயே தோன்றிய முதல் மலை அண்ணாமலை. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. மலை பகுதியிலே மட்டுமல்லாமல் ஆறுகள் சூழ்ந்த பகுதி இந்த பகுதி, இயற்கை வளம் நிறைந்த பகுதி. இந்த பகுதியிலே முதன் முதலில் மனித நாகரீகம் தோன்றியது என்று கூட நாம் சொல்லலாம். இது கேட்பதற்கு மிகை போல தோன்றலாம், ஆனால் நமக்கெல்லாம் மேலை நாட்டினர் எழுதிய வரலாற்றினுடைய அடிப்படையில நம்ம எல்லாம் அவர்கள் சொன்னால் நம்புவோம், நம்முடைய இலக்கியங்கள் சொன்னால் நாம் அதை கற்பனை என்று சொல்லுவோம். அந்த அடிப்படையிலே இவை கற்பனையாக ஒதுக்கிவிட முடியாது, இவையெல்லாம் உண்மைகள் என்பதை நாம் உணர்ந்து இந்த திருவண்ணாமலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எழுந்திருக்கக்கூடிய 60 பணுவல்களை கட்டாயமாக ஆவணப்படுத்த வேண்டும். அந்த ஆவணப்படுத்தும் போதுதான் இந்த உண்மை வரலாறு உலகத்திற்கு வெளிப்படும் என்கின்ற என்னுடைய விளைவினை வெளிப்படுத்தி என்னுடைய பொழிவினை இதுகாரும் அமைதியாக கேட்டு பொறுத்தருண்ட அறிஞர் பெருமக்களுக்கும் சுவைஞர்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றி அறிதலை தெரிவித்து வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏதேனும் இந்த பொழிவு தொடர்பாக வினாக்கள் கேட்பதாக இருந்தால் கேட்கலாம். மீண்டும் உண்மை ஐயா வைத்தீசன் அவர்களுக்கு வரலாற்று சார்பாகவும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, ஐயா இப்பொழுது பிற்கால இலக்கியத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் என தலைப்பில் உரையாற்றினார்கள். இதில் ஏதேனும் இலக்கங்கள் பெற நினைத்தால் இணையவழியில் கருத்தரங்கு கலந்து கொள்கின்ற பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் மாணவர்கள் தன்னுடைய விளக்கங்களை கேட்டுக்கொள்ளலாம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. சாமி தமிழ்துறை. ஹலோ ஐயா வணக்கம், நான் பேசுறேன் கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது கேக்குது. சிறப்பான ஒரு பொழிவு. பிற்கால இலக்கியங்களில் திருவண்ணாமலை மாவட்டம் தொடர்பான அரிய பல செய்திகளை, குறிப்பா இங்கு பிற்காலத்தில் எழுதப்பட்ட சிற்றிலக்கியங்களில் எத்தனை இலக்கியங்களில் திருவண்ணாமலையை பற்றிய பதிவுகள் இடம்பெற்றிருக்கிறது என்ற ஒரு பகுப்பாய்வு மிகவும் சிறப்பாக நீங்கள் செய்திருந்தீர்கள். திருக்கோவிலூரை ஆண்ட மன்னனுக்கு பாரி மகளிரை திருமணம் செய்து வைத்த ஒரு வரலாற்றை குறிப்பிட்டீர்கள். அந்த அவ்வை பற்றிய செய்தியும், அது எந்த காலகட்டத்து அவ்வை? தெய்வீகன் என்ற ஒரு மன்னனுக்கு பாரி மகளிரை அங்கவை சங்கவையை திருமணம் செய்து வைத்ததாக இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. ஆனால்
நீங்கள் தெய்வீகன் என்ற பெயரை வேறொரு பெயராக குறிப்பிட்டீர்கள். அந்த தெய்வீகனுடைய பெயர்தான் அதுவா என்பதை தெளிவுபடுத்தினால் சிறப்பாக இருக்கும். வினா எழுப்பியவருக்கு மனமார்ந்த நன்றிகள். முதலிலே அங்கவை சங்கவை திருமணத்தை தெய்வீக மன்னனுக்கு ஔவையார் திருமணம் செய்து வைத்தார் என்ற தகவல் அந்த கருத்து என்னுடைய கருத்து அல்ல, அது அண்ணாமலையார் சதகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கருத்து என்பதை வினா எழுப்பியவருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தெய்வீக மன்னன் என்பவன் யார் என்கின்ற கேள்விக்கு அதே அண்ணாமலையார் சதகத்திலேயே பதில் இருக்கிறது. அவனை பற்றி ஒரு புராண செய்தி இருக்கிறது. யார் தெய்வீக மன்னன் என்றால், காலம் நமக்கு அதிகமாக இருந்திருந்தால் நான் அதை விளக்கமாக சொல்லியிருப்பேன். ஒரு முறை கைலாயத்திலே சிவபெருமானும் பார்வதியும் ஒன்றாக இருந்த நேரத்திலே பார்வதியினுடைய தந்தையான இமவான் முன்னறிவிப்பு இல்லாமல் கைலாயத்திற்குள்ளே நுழைகிறான். அதனால் கோபம் உண்ட சிவபெருமான் அவனுக்கு சாபம் விட்டு விடுகிறார். பூலோகத்திலே பிறக்கும்படி, பூலோகத்திலே கருவிலே பிறந்தால் கட்டாயம் துயர் அனுபவிக்க வேண்டும் என்பதை உணர்ந்த உமையம்மை சிவனிடத்திலே தமது தந்தைக்காக ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். ஐயா, அவரை மன்னித்து விடுங்கள், என்னுடைய தந்தை பூலோகத்திலே பிறக்கட்டும், ஆனால் கருவிலே பிறக்க வேண்டாம் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார். அந்த அடிப்படையிலே குக முனிவர் என்கின்ற ஒரு முனிவரின் யாகத்திலே தோன்றியவன்தான் தெய்வீக மன்னன் என்கின்ற ஒரு பதிவினை அண்ணாமலையார் சதகமானது நமக்கு பதிவு செய்திருக்கிறது. அந்த தெய்வீக மன்னனினுடைய வம்சாவளியிலே வந்தவர்கள் மலையமான், திருநரசிங்க முறையர், மெய்ப்பொருள் நாயனார். இன்னும் கேட்டால் இந்த அண்ணாமலையார் சதகத்திலே கூடுதலாக ஒரு தகவலும் இருக்கிறது. மெய்ப்பொருள் நாயனாரும் சரி, குலசேக நாயனாரும் சரி, திரு நரசிங்க முனையர், திருமுனைப்பாடி நாட்டை ஆட்சி செய்த நரசிங்க முனையரும் சரி, இவர்கள் மூவருமே ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள் என்கின்ற குறிப்பு கூட அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு நேரம் குறைவாக இருந்த காரணத்தினால் நான் அதை பதிவு செய்யவில்லை. அவையெல்லாம் கட்டுரையாக நூல் வடிவம் பெறும் பொழுது நாம் நிச்சயமாக அவற்றை எல்லாம் வழங்குவோம். நன்றி ஐயா, நல்ல ஒரு சிறந்த ஒரு விளக்கத்தை கொடுத்தீர்கள். தொடர்ந்து ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, மிக சிறப்பான ஒரு உரைங்க. நல்ல தரவுகளை மிக அழகாக தேடி எடுத்து. எனக்கு கேட்கல, எனக்கு எதுவும் கேட்கல, எனக்கு எதுவும் கேட்கல ஐயா. பேச மைக் ஆன் பண்ணு, நீங்க மைக் ஆன் பண்ணுங்கய்யா. மைக் ஆன் இருக்குங்க, கேக்குதா ஐயா? வீண ஐயா, நீங்க பேசுறது கேட்கல. அப்படிங்களா, மைக் ஆன்ல இருக்கு. பேசுறது மத்தவங்களுக்கு கேக்குது ஐயா. புதிய செய்திகளாக எந்த அறிவிப்பு வரலாற்று அடிப்படையில் இந்த நம்முடைய திருவண்ணாமலையிலிருந்து மலர்பேட்டை திருக்கோளூர் வரை வந்து ராசையன் என்ற ஒரு தளவாய் குறித்த செய்திகள் வந்து வாய்மொழி கதைகளாக வழிபாட்டு செய்திகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. தளவாய் குளம் என்கின்ற அந்த ஊரில் இருக்கின்ற குளம் கூட ராசையனுடையதாகத்தான் சொல்லப்படுகிறது. இந்த ராசையன் குறித்து ஏதேனும் செய்தி நமக்கு கிடைக்கிறதா இலக்கியம் சார்ந்து, அல்லது நாங்கள் திங்கள் குறிப்பிட்ட வசந்தராயன் என்ற ஒரு பெயர் மதுரையோடு தொடர்பு பட்டிருப்பதா,
நான் ஏறக்குறைய மங்கம்மா மங்கம்மாள் அல்லது அடுத்த காலத்தினுடைய அரசர்களின் தளவாயாக இந்த பகுதியில் இருந்திருக்கலாமா என்ற ஒரு ஒரு ஐயம் இருக்கிறதுங்கய்யா, அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை தொகுத்து வந்திருக்கிறேனே தவிர அதை தொடர்பான வரலாற்று செய்திகளை ஆராய்ந்து சொல்ல வேண்டிய பொறுப்பு வரலாற்று அறிஞர்களுக்கு உரியது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எனக்கும் வாய்ப்பு கிடைத்தால் ஐயா போன்ற தொல்லியல் அறிஞர்கள், கல்வெட்டு ஆய்வாளர்கள் இது தொடர்பான செய்திகளை தேடுவதற்கு அல்லது கண்டறிந்து எடுத்து தமிழ் உலகத்திற்கு அளிப்பதற்கு அவர்களும் கடமைப்பட்டவர்கள் என்கின்ற அந்த கடமை உணர்வை அவர்களுக்கு நினைவூட்டுகிறேன். இது எனக்கு மட்டும் உரியதல்ல, தமிழ் உலகத்திற்கே உரியது. அந்த பணியிலே ஐயாவினுடைய துணை இருந்தால் நிச்சயமாக ஐயாவினுடைய கேள்விகளுக்கு எல்லாம் விடை கிடைக்கும் என நம்புகிறேன். நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றி ஐயா. அரசு கலைக் கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஐயா அவர்கள் செங்கட்டூர் வினாவில் இருக்கிறார்கள், அதுக்கும் சரியாக ஐயா அவர்கள் நிர்வகிக்கிறார்கள். தொடர்ந்து நிற்கும் உள்ளவர்கள் தங்களுடைய விளக்கங்களை கேட்டுக் கொள்ளலாம். ஐயா, இணைப்பில் உள்ள அனைத்து பேராசிரியர்கள், கல்லூரி முதல்வர்கள், பிற கல்லூரி முதல்வர்கள், ஆய்வாளர்கள், பிற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் கண்ணன். இன்று நடைபெற்ற கருத்தரங்கில் நான் கொஞ்சம் காலதாமதமாக தான் வந்தேன். ஐயாவுடைய கருத்துரையாடல் கேட்டதும் இதிலிருந்து வெளியே வரவும் விருப்பம் இல்லை. இவர் ஐயா வைத்தீஸ்வரன் ஐயா பேசுறத இன்னும் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு செய்திகள் வந்து புரியும் வகையில் எளிமையாகவும் அதை அந்த கதையை வித்து அந்த பாடல்கள் ஆதாரங்கள் இதை சொல்லும்போது நல்லா இருந்தது. இந்த மாதிரி இன்னும் நிறைய நேரம் இவரே எடுத்துக்கிட்டாலும் களைப்பு சோர்வு எதுவும் வராது ஐயா. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு விளக்கம் பாடல்கள் அதெல்லாம் சொல்லும்போது நல்லா இருந்தது ஐயா, மிக மிக நல்லா இருந்தது ஐயா. அவர்கள் இதை ஏற்படுத்தி கொடுத்த வரலாற்றுத்துறை தலைவர் முனைவர் தனிஸ்லாஸ் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஐயா. இந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் சோளிங்கர்ல இருக்கக்கூடிய முதல்வர் என் வி நெடுஞ்செழியன் ஐயாவும் பங்கு கொண்டு தமிழ் மொழி பேராசிரியர்கள் துறை இது குப்புசாமி ஐயா அவர்கள் வந்து இது பண்ணார். இதெல்லாம் வந்து வரலாற்று துறைக்கு கிடைத்த நட்பா அல்லது துறையினுடைய நல்ல ஒரு அன்பு கொண்ட ஒரு தமிழ் பேராசிரியர்கள் இருக்கிறத எப்படி சொல்றதுன்னே தெரியல ஐயா. அந்த அளவுக்கு சிறப்பா இருந்தது. நன்றி தெரிவித்துக்கிறேன் ஐயா. நான் நன்றி 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 பேராசிரியர் கண்ணன். நன்றி டாக்டர் கண்ணன். தொடர்ந்து யாராவது விளக்கம் பெற வேண்டும் என்றால் ஐயா அவர்களை கேட்டு விளக்கம் பெறலாம். இந்த திருவண்ணாமலை பற்றிய 65 பணுகளில் என்ன விதமான வரலாற்று குறிப்புகள் இடம்பெறுகிறது என்பதை எல்லாம் நான் தொகுத்து வைத்திருந்தேன். இந்த நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல கடலை கையால் அள்ளி தெளிப்பது போல ஒரு மணி நேரம் என்பது மிக மிக குறைந்த ஒரு காலம். அந்த ஒரு மணி நேரத்திலே கிடைத்த செய்திகளை இயன்ற அளவிற்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதேனும் பழுதிருந்தால் அறிஞர் உலகம் பொறுத்தருக என்னுடைய வேண்டுகோளை வைத்து வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி வரலாற்றுத்துறை தலைவருக்கும் இந்த விழாவிற்கு உறுதுணையாக இருந்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் இதற்கு எங்கிருந்தாலும் தன்னுடைய வாழ்த்துதலையும் ஊக்கத்தினையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் நெடுஞ்செழியன் ஐயா அவர்களுக்கும் கல்லூரியிலே இருக்கக்கூடிய பிறைத்துறை பேராசிரியர் அவர்களுக்கும் நான் மிகவும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இது போன்ற வாய்ப்புகள் நமக்கு கிடைப்பது அரிது. அந்த வாய்ப்பை வரலாற்றுத்துறை செம்மையாக பயன்படுத்தி இருக்கிறது. ஆகவே வரலாற்றுத்துறை தலைவருக்கு என்னுடைய நன்றியினை ஒரு முறை தெரிவித்து இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி 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 ஐயா. ஒரு கூடுதல் செய்திங்களா ஐயா? கேக்குறேன் கூடுதல் செய்தி மட்டும்தான். அருணாச்சல மகாத்மியம் என்று ஒரு நூல் கூட இருக்குங்க ஐயா. அந்த நூலை உங்களுக்கு
அருணாச்சல மகாத்மியம் என்ற நூலும் இருக்குங்க. உங்கள் இந்த எண்ணிக்கையில் அதுவும் இருந்தால் ஒன்றுமில்லை, இல்லை என்றால் அதையும் சேர்த்துக் கொள்ளலாம். திருவண்ணாமலை பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல், உரைநடை நூல் அது. இரண்டாவது, 20ஆம் நூற்றாண்டில் இப்பொழுது நம்முடைய பாவலர் சொல்லினியன் அண்ணாமலை வெண்பா என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். அதுவும் இந்த பிற்கால இலக்கியத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்று நான் குறிப்பிடுகிறேன். நன்றிங்க ஐயா. ஏற்கனவே திருவண்ணாமலை பற்றி 55-க்கும் மேற்பட்ட பணுகள்கள் தோன்றி இருக்கின்றன என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனால் என்னால் ஒரு சில நூல்களை மட்டும்தான் இந்த நேரத்திலே சொல்ல முடிந்திருக்கிறது. அந்த நூல்களினுடைய பட்டியல், அந்த நூலிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய வரலாற்று குறிப்புகள், அதில் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன, அது எந்த வகை பாவகையை சேர்ந்தது என்ற குறிப்புகள் எல்லாம் நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். அதை கட்டுரை வடிவமாக இந்த வரலாற்று மையமானது பதிவு செய்யும் பொழுது அந்த தகவல்கள் எல்லாம் அதிலே இடம்பெறும் என்பதை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. மீண்டும் ஒரு சிறந்தொரு விளக்க உரை அளித்தார்கள் ஐயா வைத்தியன் அவர்கள். முதல்வர் ஐயா கேட்டதுக்கு, நெடுஞ்செயின் ஐயா கேட்டதுக்கு விளக்கம் அளித்தார்கள். கேட்கலாம் சார். முத்து இருக்கீங்களா லைன்ல? முத்து டாக்டர் முத்து சார். அண்ணா சார், டாக்டர் முத்து இருக்கீங்களா? முத்து அவர்கள், இந்த நிகழ்வுடைய இறுதியாக நன்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முத்து நாள் கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு வரலாற்றுத்துறை தலைவர் இது பெரும் உறுதுணையாக இருந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். மற்றும் கல்லூரி முதல்வர் வந்து இதற்கு ஆர்வமாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அதிலும் ஈடுபட்டிருக்கிறார். நமது பிற்கால இலக்கியத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையாரை பற்றி அருமையாக ரவி வைத்தீஸ்வரன் ஐயா அவர்கள் வந்து சிறப்பாக அண்ணாமலை சதகம் பற்றி சிறப்பாக இணைய வழியில் சிறப்பாக பேசி கொண்டிருப்பதற்கு எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. மற்றும் அவர் வந்து அண்ணாமலையர் கோயில் இல்லாத ஊர் என்றும், குடிசை இல்லை என்றும், எவரெஸ்ட் மலை கொண்டு என்றும், மற்றும் அடியண்ணாமலை தெருவில் திருவிக்கிரமாத வீதி என்றும் நல்ல அருமையாக அண்ணாமலையார் சதகத்தில் குறிப்பிட்டுள்ளார். இது எனக்கு பெருமையாக இருக்கிறது. என் ஊர் அடியண்ணாமலை என்று சொன்னாலும் இதை பேரை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இந்த தலைப்பில் இது அருமையாக இருக்கிறது. இதை இன்னும் நாள் பூரா கேட்டுக்கொண்டிருக்கலாம் என்றும், எனக்கு இன்னும் பேசினாலும் இன்னும் கேட்கலாம் என்று ஆர்வமாக இருக்கிறது. ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கல்லூரி முதல்வர் அவர்கள் ஐயாவுக்கும் இந்த 10 நாள் கருத்துக்கு சிறப்புரை ஆற்றி சிறப்பாக செய்ய வேண்டும் என்று மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வரலாற்றுத்துறை தலைவர் இந்த 10 நாள் கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெறும் என்றும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் வரலாற்றுத்துறை பேராசிரியர் மற்றும் மாணவ மாணவர் அனைவரும் சிறப்பாக இந்த இணையதள வழியில் சிறப்பு பெற்று பயன்பெற வேண்டும் என்று என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சார்கிறேன். நன்றி. நன்றி அனைவருக்கும். நன்றி. இனிதே இந்த அமர்வு முடிவுற்றது.